வாழ்க்கையில் நம்மள ஏதாவது பண்ண வரலாம்னு நினைக்கும்போது கரண்ட் போயிடும். ஸோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட். எந்த டைமில் இந்த வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் முன்னாடியே சொல்லி இட்ஸ் லைக் அ டேக் லைன் நல்லா இருக்குல்ல. அண்ட் இந்த வீடியோவில் நாம் பண்ணிக்க ஞாபகம் இருக்கா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு சில பொருட்கள்லாம் ஆர்டர் போட்டோம். வாங்கின பிறகு இதோட எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த ஆர்டர் பண்ண பொருட்களில் ஒரு பாதி வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்கள் கூட உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த அன்பாக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் அனுப்பிடலாம். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, இன்ட்ரோக்கு முன்னாடி நம்ம மேவரிக் கிளாத்திங் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சோல்ட் அவுட் பண்ணி ராச் அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஆவடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த தீபாவளிக்கு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, மேவரிக் கிளாத்திங்லேருந்து மேவரிக் ஸ்டோராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்டோர் இன் த சென்ஸ், இப்போ வந்து மல்டி பிராண்ட்ஸ், அதாவது மல்டி பிராண்ட்ஸ்னால் ரொம்ப லோக்கலான பிராண்ட்ஸ் போகக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நிறைய கேட்குறீங்க, ஜாக்கெட்ஸ் கேட்குறீங்க, லைக் ஜாகர்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஏன் நம்ம வந்து மல்டி பிராண்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கேன். பிகாஸ் ஸோ தட் மல்டி பிராண்ட்ஸ்னால் இப்போ நம்ம மேவரிக் கிளாத்திங்லேயும் பண்ணுவோம், எசென்ஷியல்ஸ் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே, அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷ்னலாக மேவரிக் ஸ்டோர் அப்படிங்கிறதுல எல்லா ஐ மீன் நிறைய மல்டி பிராண்ட்ஸ் இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் தான், எதுவுமே லோக்கல் பிராண்ட்ஸ் கிடையாது. இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் நிறைய வைக்கலான் இருக்கும். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் பிராண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ அது எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வைக்கலான் இருக்கும். ஸோ உங்களோட தாட் என்னன்னு சொல்லுங்க. ஸோ தட் நீங்கள் தீபாவளிக்கு மேவரிக் ஸ்டோர்லேருந்து கம்மி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில், உங்கள் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இந்த சேலில் கண்டிப்பாக பார்த்துட்டேன். ஸோ அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம மல்டி பிராண்ட்ஸ் எல்லாம் மேவரிக் ஸ்டோர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உள்ளார் கொண்டு வருவோம். மேவரிக் கிளாத்திங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், மேவரிக் ஸ்டோர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அண்ட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ முதல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துருவோமா, உங்கள் கூட உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். என்னடா அது, பார்ப்போம் என்னன்ட்டு. நம்ம வீடியோவில் பண்ணது இல்லாமல் சில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்க்கலாம். அண்ட் இது வந்து அந்த செயின் நம்ம ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்களா அன்னைக்கு. ஸோ அந்த செயின் தான் இது. அண்ட் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரியே வீடியோலையும் இருந்திருக்கு. இதை நம்ம வச்சுக்க போகிறோம், நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் வேர்ஸ் அதில் யூஸ் பண்ணோம்னா பக்காவாக இருக்கும். நம்பர் 2 பரவாயில்ல, மிந்த்ராவோட கவரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்சல்யூட்லி. இது வந்து பேசிக்ஸ். ஏன் இந்த பேசிக்ஸ்லாம் வாங்கினோம்னா, பேசிக் டிஷர்ட்ஸ் வாங்கினோம் எதுக்குன்னா, ஸோ நம்ம பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் கொண்டாடுற போகிறோம், சாலிட் டிஷர்ட்ஸ். அண்டு நம்ம வந்து ஓவர் சைஸ்டு ட்ராப் ஷோல்டர் டிஷர்ட்ஸ் கொண்டாடுற போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்கி, இந்த ப்ரைஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இவங்க கொடுக்குறாங்க அதை விட நாம் எப்படி தரமாக கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ, இது ரெண்டும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஹாஃப் ஹேண்டு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இது என்ன ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குன்னே தெரியும். இப்போ நம்ம டிசைட் பண்ண முடியாது. நல்லா பெரிய டப்பாவாக இருக்குது. என்னடா கவர்லாம் போட்டிருக்கீங்க, வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். எத்தனை பரவாயில்லையே. ஸோ ஓ, இது வந்து சம்திங் ஸ்பெஷல். ஸோ ஜாகுவார் பர்ஃப்யூம். நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று, என்னோடய பர்ஃப்யூம் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு பார்த்தியா. ஸோ இது வந்து ஜாகுவார் பர்ஃப்யூம். பேக்கிங் சூப்பராக இருக்குது, எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், இது ஜூமில் வருதா, இவன் நான் தான் ஜூமில் வரேன், இருங்க நான் இப்போ இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட்டாக பர்ஃப்யூம் வீடியோ கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எனக்கு ஜூம் பண்ணி வா, டக்குனு வா. எஸ் வந்துருச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் என்ன கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன், இதை நான் வச்சுக்க போகிறேன் அப்சல்யூட்லி. நெக்ஸ்ட்டு நிறைய ஆர்டர் பண்ணோம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் பார்ப்போம். இது என்னதுனே தெரியலையே, இது வந்து வேண்டாம், இது வந்து நம்ம இன்னொருத்தருக்கு ஆர்டர் பண்ணோம். ஸோ நம்ம அதை திறக்க வேண்டாம், தெரியாமல் திறந்துட்டேன். இது ஒரு பெரிய டப்பா, இந்த டப்பாவில் என்ன இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூடி கலெக்ஷன். ஸோ ஹூடி வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான். அதில் இருந்த கலருக்கும் இதில் இருக்க கலருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் திக் கலராக இருந்துச்சு, இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. பார்க்க அந்த அளவுக்கு பிடிக்கல. மெட்டீரியலும் பாலிகாட்டனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாலிகாட்டன்லேயே நிறையா மிக்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் வந்து மெட்டீரியல் தொடரும் போதே தெரியுது. பட் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கலாமா வேணாமா அப்புறம் டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஆர்டர் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. எஸ்,
இது வந்து ஒரு டோன் ஜீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டிஸ்ட்ரெஸ்டு டோன் சொல்ல முடியாது, டிஸ்ட்ரெஸ்டு ஜீன். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. பட் ஆனால் கலர் வேரியேஷன்ஸ் தாங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு கலர் கொடுக்குறோம், பட் ஆனால் அது வர்றது வந்து கொஞ்சம் வேறு கலராக இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஐ டோன்ட் ஃபீல் லைக் நல்லா இருக்குன்ட்டு யோசிச்சுட்டு வைப்போம். இது இது ஷூவாக ஸ்லிப்பர் நினைக்கிறேன். மேபி நான் ஒரு ஸ்லிப்பர் போட்டிருந்தேன் உங்கள்கிட்ட சொல்லாமல். எஸ், இந்த ஸ்லிப்பர் தான் இது. அப்சல்யூட்லி எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ண பாக்ஸ்லேயே ஷூ தான் நீட்டாக பாக்ஸ் பண்ணி பக்காவாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்திருக்கு. ஸ்லிப்பரும் இது வந்து நான் ஒரு 700 இதுக்கோ போட்டேன். சூப்பராக இருக்குது ஸ்லிப்பர், பார்க்க அழகாக இருக்குது. ஸோ ப்ரௌன் ஸ்லிப்பர் போட்டேன். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், என்னடா இப்படி சேல்ஸ்மேன் வாங்கிட்டீங்க. பட் சேல்ஸ் ஜாப் இஸ் வெரி குட் ஜாப். அப்சல்யூட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், அதை வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ சப்போஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எப்போ பார்த்தாலும் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸ்லேயே ஏதாவது ஒரு டிசைனர் பேட்டர்ன் மாதிரி வேணும். இது பாருங்கள், ரொம்ப பிளெயினாக இல்லை, கொஞ்சம் டிசைனாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இதை போடணும் நினச்சேன். வாழ்க்கையில் நம்மள எதாவது பண்ண வரலாம்னு நினைக்கும் போது கரண்ட் போயிடும். இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்து வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் நம்பிக்கை தளராமல் இந்த கரண்ட்லேயே நான் வீடியோ போடுவேன். மறுபடியும் இன்னொரு ஷோ த பெஸ்ட் ஷூவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு போயிடுச்சு. இந்த கரண்ட் இல்லாமல் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. விடாமுயற்சிங்க, விஸ்வரூப வெற்றிங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி நான் வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்துறேன். வீடியோ எடுக்காமல் நான் போகமாட்டேங்க. இன்றைக்கி நம்ம வெளில போய் உட்காந்துக்கலாமா? என்ன நடந்தாலும் நான் இன்றைக்கி வீடியோ எடுப்பேன்டா. நீ யார் என்னை தடுக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துட்டேன். இப்போ பாக்ஸிங் நல்லாயிருக்கு, விஜய் சூப்பராக இருக்குது. சிசி பாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பயங்கர லேயரிங்லாம் பண்ணி கொடுத்தோன்னு நான் கூட ஷூ தான் நினச்சேங்க. ஸோ கடவுளே, இது என்னன்னு தெரியுதாங்க, பெல்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நான் கூட ஷூன்னு நினச்சேங்க, சரி ரொம்ப ஆசைப்பட்டேங்க. பிளாக் பெல்ட்டு, வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. மெட்டீரியல் வைஸ் பீட்டரிங்லேண்ட் நல்லாயிருக்கு. பீட்டரிங்லேண்டில் 799 இது 799, உங்களுக்கு தெரியுதா தெரியல? எனக்கு தெரியுது, பட் உங்களுக்கு தெரியுதா தெரியல. பட் நான் இது வந்து 250 எடுத்தேன் ஆஃபரில். 250-300 ஒர்த்து. நாய்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிவ் அவேக்கு ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே மேவரிக் கிளாத்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணலினா எம் சைஸில் ஸ்வெட்ஷர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக தெரியல, எல்லாமே காலியாச்சு. அண்ட் இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான். இந்த மாதிரி ரெண்டு வரும், இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல, இன்னொரு கலர் வரும். நெக்ஸ்ட்டு டடன் 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 ஷூ, சாரி ஷூ. இது வந்து கண்ணாடி, கண்ணாடி நம்ம அன்றைக்கி ஆர்டர் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த கண்ணாடி தான் இது. நல்லா இருந்துச்சு கண்ணாடி. இது எல்லாமே லிங்க்ஸ் கொடுத்துருந்தேன், நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் வாங்கினீங்கன்ட்டு. பட் இது எல்லாத்துக்குமே நான் லிங்க்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. ஷர்ட்டுக்கு போட்டால் பக்காவாக இருக்கும். இது ஹூடிக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபினிஷிங்லாம் செம்மையாக இருக்குங்க, பக்கா ஃபினிஷிங், கோல்டு ஃபினிஷில் இருக்குது. ஸோ அது கோல்டு வித் ப்ரௌன் பார்க்கும்போது இட்ஸ் லைக் எலகண்ட்டாக நல்ல ஒரு மேன்லி லுக் கொடுக்க போது சூப்பராக இருக்கு நிச்சயமாக. சீரியஸ்லி ஐ லவ் இட். ஸோ அவ்வளோதாங்க, இது இந்த மூணுக்கு இவ்வளோ பெரிய டப்பா போட்டு கொடுத்துருக்கான். இவனுக்கு எப்படி பட்ஜெட் வந்து பத்துன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னவா இருங்க, கீழே இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி போட்டு இதெல்லாம் கொடுக்குறானுங்க? எப்படி தான் இவங்களுக்கு பட்ஜெட் பற்றி? நாமளும் ட்ரை பண்ணுறோம். மேபி மாஸ் ப்ரொடக்ஷனாக போடுறாங்க பார்த்தீங்களா, அதனால் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பத்துது போல். இதெல்லாம் எடுத்து உள்ளார வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளார போகிறேன். நான் இந்த வீடியோ என்னமோ பார்த்து எதிர்பார்த்தேன், என்னமோ மாதிரி வந்துருச்சு. அண்டு ரொம்ப ரொம்ப சாரி. இன்னொரு நல்ல அன்பாக்சிங் வீடியோட நல்ல நீட்டாக ப்ராப்பரான அன்பாக்சிங்கோட உங்களை பார்க்குறேன். இங்கே வந்து லவ் பட்ஸ்லாம் கற்றுது, அதுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட், கண்டிப்பாக நல்ல கான்டென்ட்டோட பார்க்குறேங்க. எனக்கே மனசு தெரியல, தேன் தெரிய சொல்ல முடியல. பீஸ் அவுட், பை.